மத்திய அரசு கடந்த நவம்பரில் பெட்ரோல் விலையை 5 ரூபாயும் டீசல் விலையை 10 ரூபாயும் குறைத்தது. அதை பின்பற்றி பாரதிய ஜனதா ஆளும் மாநிலங்கள் பெட்ரோல் டீசல் மீதான வேட் வரியை குறைத்தன. இதனால் அம்மாநிலங்களில் டீசல் விலை 17 ரூபாய் வரையும் பெட்ரோல் விலை 10 ரூபாய் வரையும் குறைந்தது. மக்களுக்கு ஓரளவுக்கு நிவாரணம் கிடைத்தது. ஆனால் தமிழகம், கேரளா, மகாராஷ்டிரா, மேற்கு வங்கம், தெலுங்கானா, ஜார்க்கண்ட் மாநிலங்கள் வரியை குறைக்கவில்லை. இது மக்களுக்கு செய்யும் அநீதி. எனவே வரியை குறைக்க வேண்டும் என பிரதமர் மோடி வேண்டுகோள் விடுத்தார். இதற்கு முதல்வர் ஸ்டாலின் சட்டசபையில் விளக்கம் அளித்தார். கலால் வரி வருவாய் மாநில அரசுகளுக்கு பகிர்ந்தளிக்க கூடியது. அதனாலேயே வரியை குறைத்து மாநிலங்களின் வருவாயில் கை வைத்தது மத்திய அரசு என்றார் ஸ்டாலின். கலால் வரி வருவாய் மாநில அரசுகளுக்கு பகிர்ந்தளிக்க கூடியது. அதனாலேயே வரியை குறைத்து மாநிலங்களின் வருவாயில் கை வைத்தது மத்திய அரசு என்றார் ஸ்டாலின். கலால் வரி வருவாய் மாநில அரசுகளுக்கு பகிர்ந்தளிக்க கூடியது. அதனாலேயே வரியை குறைத்து மாநிலங்களின் வருவாயில் கை வைத்தது மத்திய அரசு என்றார் ஸ்டாலின். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இங்கு காங்கிரஸ் சட்டமன்ற கட்சியினுடைய தலைவர் திரு செல்வ பெருந்தை அவர் எடுத்து வைத்த அடிப்படையில் நேற்றைய தினம் கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மாநில முதல்வர்களோடு, மாநிலத்தில் இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகளோடு மாண்புமிகு பிரதமர் அவர்கள் காணொலி காட்சி மூலமாக ஒரு கூட்டத்தை நடத்தி, அப்படி நடத்திய நேரத்தில் இந்த பெட்ரோல் மற்றும் டீசல் விலையை பற்றி குறிப்பிட்டு சொல்லி, அதை சில மாநிலங்கள் குறைப்பதற்கான வழிவகையை காணவில்லை என்ற அந்த கருத்தை அவர் எடுத்துச் சொல்லியிருக்கிறார். பெட்ரோல் மற்றும் டீசல் விலையை குறைப்பதற்கு ஒன்றிய அரசு எடுத்த முயற்சிகளுக்கு சில மாநிலங்கள் ஒத்துழைக்கவில்லை என்றும், இந்த பொருட்களின் மேல் மாநில அரசுகள் விதிக்கக்கூடிய வரிகளை இந்த அரசுகள் குறைக்காத காரணத்தால் தான் பெட்ரோல் மற்றும் டீசல் விலையை நாட்டில் குறைக்க முடியவில்லை என்றும் மாண்புமிகு பிரதமர் அவர்கள் நேற்றைக்கு குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார். இதனை பற்றி நான் ஒரே வரியில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், முழு பூசணிக்காய சோற்றிலை மறைப்பது போல் அவர் இந்த கருத்தை எடுத்துச் சொல்லியிருக்கிறார். 2014 ஆம் ஆண்டு ஆட்சிக்கு வந்ததிலிருந்து கச்சா எண்ணெயுடைய விலை பெருமளவு சரிந்தபோது அதற்கேற்றார் போல பெட்ரோல் மற்றும் டீசல் விலையை குறைக்காமல் அந்த எண்ணெய் விலை வீழ்ச்சியால் கிடைத்த உபரி வருவாய் முழுமையும் தனதாக்கிக் கொண்டது ஒன்றிய அரசு. பெட்ரோல் மற்றும் டீசல் மேல் விதிக்கப்படக்கூடிய மத்திய கலால் வரியானது மாநில அரசுகளோடு பகிர்ந்து அளிக்கக்கூடியது என்ற காரணத்தால் அதனை குறைத்து மாநில அரசுகளுக்கு பகிர்ந்து அளிக்கப்படும் வருவாயில் கை வைத்தது ஒன்றிய அரசு. பெட்ரோல் மற்றும் டீசல் மீது விதிக்கப்படக்கூடிய ஒன்றிய தலைவரி மற்றும் தலைமையில் வரியும் மாநில அரசுகளோடு பகிர்ந்தளிக்கப்பட தேவையில்லை என்பதால் இந்த வரிகளை மிக கடுமையாக உயர்த்தி மக்கள் மீது சுமையை திணித்து அதனால் கிடைக்கும் லட்சக்கணக்கான கோடி வருவாயை முழுவதும் தனதாக்கிக் கொண்டது ஒன்றிய அரசு. சில மாநிலங்களில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது என்ற ஒரே காரணத்திற்காக பாசாங்கு காட்டுவது போல இந்த தேர்தலுக்கு முன்பாக அதிரடியாக பெட்ரோல் மற்றும் டீசல் மீது விதிக்கப்படும் வரிகளை குறைத்து வேடம் போட்டது ஒன்றிய அரசு. மாநில அரசு தேர்தல்கள் முடிந்த பின்பு அடுத்த வாரம் முதல் மடமடவென விலையை முன்பு இருந்ததை விட உயர்த்தி மக்கள் மீது கூடுதல் சுமையை சுமத்தும் ஒன்றிய அரசு. ஆனால் தேர்தல் முடிந்து வெற்றி பெற்ற பின்பு தேர்தல் வாக்குறுதியில் குறிப்பிட்டவாறு மக்கள் நலன் கருதி நிதி நிலைமையும் பொருட்படுத்தாமல் ஒன்றிய அரசு குறைப்பதற்கு முன்பாகவே பெட்ரோல் மீது விதிக்கப்படும் மாநில வரியை குறைத்தது தமிழக அரசு. இவை அனைத்தும் தமிழக மக்களுக்கு நன்றாகவே தெரியும். யார் பெட்ரோல் விலையை குறைப்பதில் உண்மையிலே முனைப்பு காட்டுகிறார்கள், யார் பெட்ரோல் விலையை குறைப்பது போல நடித்து பழியை மற்றவர் மீது போடுகிறார்கள் என்பதை மக்களுடைய முடிவிற்கே நான் விட்டு விடுகிறேன். எனவே இது குறித்து விவரமாக டேட்டா அடிப்படையில் நம்முடைய நிதித்துறை அமைச்சர் அவர்களும் இதற்கு விளக்கம் அளிக்க இருக்கிறார் என்பதையும் தெரிவித்து அமைகிறேன்.